வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம். இன்னைக்கு நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம்ல சில பூஜை அறைகளுடைய பூஜை முறையை பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா பூஜை அறையில வந்து முக்கியமா சில விஷயங்கள்லாம் செய்வோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுவாமிக்கு எப்பவுமே வந்து பூ போட்டு நம்ம பூஜை எல்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி பூ போட்டு பூஜை பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அந்த பூ வந்து பதங்குனதும் நம்ம வந்து அதை எடுத்து போட மாட்டேங்கிறோம். நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா காஞ்ச பூ வந்து சாமி படத்துல அப்படியே இருக்கு, மறுவாரம் பூஜை பண்ணும்போது தான் அதை வந்து எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரி வைக்காதீங்க, அது உங்க வீட்டுக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும். பூக்கள் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா நறுமணமா இருக்கிற பூக்களை வந்து சாமிக்கு செலுத்துங்க. அதே மாதிரி வந்து பூவை வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா உடனே எடுத்து அதை வெளியில போட்டுருங்க. ஏன்னா வந்து காஞ்சது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் கொடுக்கும். பாசிட்டிவான வைப்ரேஷன் வர்றதுக்கு எப்பவுமே வந்து நம்ம நல்ல மலர்ந்த முகத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலை நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் நம்ம வீடும் இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல இன்னும் கொஞ்சம் மங்களகரமான பொருட்கள்லாம் சேர்ப்போம். நல்லா வாசனையா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பூஜை பண்ணும்போது வந்து ஊதுபத்தி ஏத்துவோம், சாம்பிராணி எல்லாம் போடுவோம். சாம்பிராணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல டெய்லி போடுறது ரொம்ப நல்லது. இது வந்து கெட்ட சக்தியை வந்து உள்ள சேர்க்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து சாம்பிராணி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால இப்ப வந்து தொட்டி சாம்பிராணி, அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரி எல்லாம் ஏத்தி வச்சு நம்ம பழகுறோம். இப்ப வந்து நம்ம சில பழைய முறைகள்ல இருந்து ஒரு சிலதெல்லாம் இன்னைக்கு நம்ம பாக்கலாம். சாம்பிராணி மட்டும் இல்லாம வேற என்னென்னலாம் போடுறது அப்படின்றத நான் சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது குங்கல்யம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சந்திராஸ் கிச்சன்ல எங்க வீட்டு பூஜை ரூம் போட்டிருக்கும் பொழுது குங்கல்யம் காலி ஆயிடுச்சு, அது வந்து நான் வாங்க மறந்துட்டேன்னு சொல்லியிருந்தேன். அதனால நிறைய பேர் கேட்டிருந்தாங்க குங்கல்யம்னா என்ன அப்படின்ட்டு. இதுவும் வந்து ஒரு விதமான சாம்பிராணி தான், சாம்பிராணி மாதிரி ஒரு ஸ்மெல் கொடுக்க கூடியது. ஆனா இது வந்து எப்படின்னா நம்ம வெண்கடகு எப்படி யூஸ் பண்றோம் இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வெண்கடகு வந்து நிறைய பேர் வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க. எங்களுடைய சக யூடியூபர்ஸே வந்து பாத்தீங்கன்னா வெண்கடகை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வெண்கடகு வந்து ரொம்ப வந்து விசேஷமானது, வீட்டுல வந்து கெட்ட சக்திகள் எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குங்கல்யம், குங்கல்யம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல நெகட்டிவ்ஸ் இருக்கவே விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. குங்கல்யம் வந்து ரெண்டு வகைப்படும், இதுல வந்து ஒண்ணு வந்து கருப்பு குங்கல்யம், இன்னொன்னு வந்து வெள்ள குங்கல்யம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குங்கல்யம்னா என்ன, அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப நான் அதை காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா இது வந்து வெள்ள குங்கல்யம். இந்த குங்கல்யம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா வாசமா இருக்கும். இதுல நம்ம வந்து வீட்டுல போடுறதுனால என்னன்னு பாத்தீங்கன்னா கெட்ட சக்திகள் வீட்டுக்குள்ள இருக்காது. நம்ம வந்து நைட்ல வீட்டுக்கு வந்து லேட்டா சில பேர் வருவாங்க, இப்ப ஆபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு மேல 11 மணிக்கு மேல அந்த மாதிரி எல்லாம் வருவாங்க. அப்படி வரும்பொழுது கெட்ட சக்திகள் ஏதாவது அவங்களை பின்தொடர்ந்து வர மாதிரி இருந்தா கூட அதை வீட்டுக்குள்ள சேர்க்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குங்குல்யம் இது வந்து வெள்ளை, அதுக்கப்புறம் வந்து கருப்புன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து வெள்ளை குங்குல்யம் இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இதை வந்து நம்ம பொடியா ஆக்கி வச்சுட்டு சாம்பிராணி போடும்பொழுது அதுல சேர்க்கணும். ஆனா டெய்லி வந்து நீங்க போடுறது ரொம்ப நல்லது, இது வந்து செல்வத்தையும் வீட்டுக்குள்ள வர வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் உங்களுக்கு கருப்பு குங்குல்யம் என்ன அப்படின்றத காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு குங்குல்யம். இதை வந்து நாங்க எங்க வீட்டுல வந்து பவுடரா ஆக்கி வச்சிருப்போம். இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி நாங்க வந்து பாருங்க, இது வந்து பவுடரா ஆக்கி வச்சிருக்கோம். இந்த மாதிரி பவுடரா ஆக்கி வச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிராணி போடும்போது யூஸ் பண்ணுவோம். இது வந்து கருப்பு குங்குல்யம். இங்க வந்து நம்ம எடுக்கிறோம்னா ஒரு ஸ்பூன்ல எடுத்து இந்த குங்குல்யத்தை போட்டுக்கலாம். இந்த ரெண்டு குங்குல்யமும் வந்து உங்களுக்கு இப்ப டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு விதமான வாசனை கொடுக்கும். இந்த வாசனை வந்து கெட்ட சக்திகளுக்கு பிடிக்காது, அதனாலதான் வந்து இந்த குங்குல்யத்தை வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க. ஒன்னு வந்து வெள்ளை, இன்னொன்னு வந்து கருப்பு, ரெண்டுமே ரொம்ப நல்லது. ரெண்டையுமே வந்து வாங்கி கலந்து கூட நீங்க பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நீங்க யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு நல்ல மனம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம கெட்ட சக்திகள் உங்க வீட்டை வந்து வராம பாதுகாக்கும். சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட சக்தி வீட்டுல இருக்கு வீட்டுல இருக்குன்னு ரொம்ப பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வீட்டுல குங்குல்யத்தை வந்து நீங்க பொடி பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து இந்த கெட்ட சக்திகள்லாம் வந்து வராது, வீட்டுக்கும் வந்து ரொம்ப நல்ல செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இது வந்து கடவுளுக்கு வந்து உகந்ததும் அப்படின்றதுனாலதான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க வந்து பொடி பண்ணிட்டு நம்ம சாம்பிராணி போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து சாம்பிராணியை தொடர்ந்து வந்து யூஸ் பண்ண முடியல, அதனால வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கொட்டாங்குச்சி போட்டு எல்லாம் போடுறதுல ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணியை வந்து ஏத்திட்டு அதுக்குள்ளதான் நான் இதெல்லாம் போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம வந்து வெள்ளை குங்குல்யம், அதுக்கப்புறம்
கருப்பு குங்குலியம் பத்தி பார்த்தோம். இந்த கருப்பு குங்குலியம் வெள்ளை குங்குலியத்தோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிராம் வந்து 45 ரூபால இருந்து 50 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம பட்ஜெட் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.